எட்டாம் இடம். எல்லாமே சொல்றாங்க மறைவு ஸ்தானம், அந்த கிரகம் இருந்தா வேலையே முடிஞ்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. எட்டாம் இடம் என்ன அவ்வளவு பாவப்பட்ட விடுவாங்க, அப்புறம் எப்படி அங்க மட்டும் ஆயில் மண்ணை கொடுத்துச்சு? எட்டாம் இடம் அதுல நல்லதே இருக்காது அப்படின்னா ஏகப்பட்ட நல்லது இருக்கு. ஆயில் பாக்கியம் நல்லபடியா இருக்கணும்னா எட்டாம் இடம் பலமா இருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, சாமி எனக்கு புதையல் யோகம் இருக்காமா? ஒருத்தர் சொல்லியிருக்காரு எடுத்தோம்னா புதையல் வந்துருமா? அதை எட்டாம் இடம் தான். ஒரு ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் வாரிசு வேலை உண்டு. ஒருத்தர் ஜாதகத்தில் நான்காம் அதிபதி எட்டாம் அதிபதி சேர்க்கை பெற்றால் அவர் பிரம்மாண்டமான எங்க மைனஸா மாறும். இவங்க எப்பவெல்லாம் பேராசைப்படுறாங்களோ எப்பவெல்லாம் நேர்ல வந்து ஜாதகத்துக்கு பாக்குறாங்க அவங்களுக்கு எட்டாம் இடம் பலப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜாதகத்தில் எட்டாம் இடம்ங்கிறது எட்டாம் அதிபதி எட்டிலேயே எட்டாம் இடம் மாதிரி ஒரு அற்புதமான பொக்கிஷம் எதுவுமே இல்லை. எட்டுக்குடையவர் ஆறாம் இடத்திலோ பன்னெண்டாம் இடத்திலோ இருப்பது, ஆறாம் அதிபதியோடு பன்னெண்டாம் அதிபதியோடு சேர்வது, மறைவது, இதெல்லாம் செவ்வாய் சனி ராகு காம்பினேஷன் இருந்து எட்டாம் இடத்துல பாவிகள் தொடர்பு கொண்டால் அவர் இப்ப படிக்கிற குழந்தைகளுக்கு எட்டுல ஒரு கிரக தசை நடந்தது, எட்டுக்குடையவர் தசை நடக்குது, கோச்சாரமும் சரியில்லைன்னா அந்த குழந்தை. ஐயா சுகமே சொல்லுயா. ஐயா வணக்கம். எட்டாம் இடம் எல்லாமே சொல்கிறாங்க மறைவு ஸ்தானம், அந்த கிரகம் இருந்தால் முடிஞ்சு உங்களுக்கு வேலையே முடிஞ்சு ஒன்றுமே பண்ண முடியாது, எட்டாம் இடம் மட்டும் பார்த்துக்கங்கன்றாங்க. எட்டாம் இடம் என்ன அவ்வளோ பாவப்பட்ட விடுவாங்க, அப்புறம் எப்படி அங்கே மட்டும் ஆயில் மண்ணை கொடுத்து வச்சுருக்காங்க? அருமையான கேள்வி, நேயர்களுக்கு இது விளக்கம் சொல்லியே ஆகணும். நிச்சயமாங்க. பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். எட்டாம் இடம் 12 கட்டங்கய்யா, ராசி கட்டங்கள் 12, அதில் லக்னம் ஒன்றாம் இடம், அதிலிருந்து எண்ணி வருகின்ற இடம் எட்டாம் இடத்தை எட்டாம் இடம் அப்படிங்கிறது சொல்கிறோம். அது ஆயில் ஸ்தானம், துர்ஸ்தானம், மறைவு ஸ்தானம் இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. அதில் நல்லதே இருக்காது அப்படின்னா ஏகப்பட்ட நல்லது இருக்குது, எக்கச்சக்கமான நல்லது இருக்குது. இப்போ எட்டாம் இடம் பலமாக இருந்தால் என்ன, பலவீனமாக இருந்தால் என்ன, இதைத்தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல எட்டாம் இடத்தோட காரகத்துவங்கள் என்ன அப்படின்னா, நம்ம உயிர் வாழ ஆயில் பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும்னா எட்டாம் இடம் பலமாக இருக்கணும், அதான் எட்டாம் இடத்தோட வேலை. எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம். ஒருத்தர் டக்குன்னு மேலே வர்றார்ல, ஒரே படம் தான் நடித்தார், பயங்கர கலெக்ஷனு, அந்த டைரக்டர் இன்னைக்கு சம்பளமே வேற ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, இந்த எட்டாம் இடம் பலமாக இருக்கும். எட்டு இன்சூரன்ஸ் இருக்குல்லங்க, அது எட்டாம் இடம், இன்சூரன்ஸு எட்டாம் இடம். அதே போல் எட்டாம் இடம் என்பது திடீர் புதையல், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உழைக்காத வருமானம். எட்டாம் இடம் உட்கார்ந்த இடத்துலையே ஃபோன் பேசி சம்பாதிக்கிறேன்ப்பா அப்படின்னா அது எட்டாம் இடம். எல்ஐசி இன்சூரன்ஸ் எட்டாம் இடம், ஜேசிபி, புக்லைன், கிட்டாச்சி, கனரக வாகனங்கள் எட்டாம் இடம், பெட்ரோல் பங்க், குவாரி, ரைஸ் மில் இது எட்டாம் இடம், அப்பார்ட்மெண்ட் 15 மாடி 50 மாடி இரட்டை கோபுரம் இது எட்டாம் இடம். எட்டாம் இடம் என்பது எண்ணெய் கிணறு, துபாயில் இருக்கு இல்லைங்களா, அது எட்டாம் இடம். எட்டாம் இடம் என்பது பூமிக்கு கீழே கிடைக்கின்ற அனைத்து பொருள்களும் எட்டாம் இடம், அதான் புதையல்னு ஒரு வரி. பெட்ரோல் பங்குங்கிற பெட்ரோலும் புதையல் தான். நிறைய பேர் கேட்பாங்க, சாமி எனக்கு புதையல் யோகம் இருக்காமா? ஒருத்தர் சொல்லியிருக்காரு எடுத்தோம்னா புதையல் வந்துருமா? அது எட்டாம் இடம் தான். எட்டாம் இடம் என்பது இதெல்லாம் இருக்குது, நம்ம ஆயில் ஸ்தானம், புதையல் எல்லாம் சொல்லலாம். பேக் பண்ணி பார்சல் பண்ணி அனுப்புறதெல்லாம் எட்டாம் இடம், கொரியர் சர்வீஸ் தான். கொரியர் சர்வீஸ் எட்டாம் இடம். ஒருத்தர் அடைச்சு பேக் பண்ணி விற்கிறாருன்னா எட்டாம் இடம். சிலிண்டர் அதை அடைச்சு தானே விற்கிறாங்க. மத்தியானம் உணவு சாப்பிடும்போது பார்சல் பண்ணுறோம்ல, ஃபுட் பார்சல், அது எட்டாம் இடம் தான். பாருங்க எட்டாம் இடம் எவ்வளோ விஷயத்தை சொல்லுது. இப்படி எட்டாம் இடத்துக்கு நிறைய தனித்துவம் இருக்குங்கய்யா, சொல்லிக்கிட்டே போகலாம். எட்டாம் இடம் ஒருத்தருக்கு பலம் பெற்றால்தான், எட்டாம் இடம் உயில் சொத்து, அப்பாவோ பாட்டனாரோ உயில் சொத்து எழுதி வைக்கிறாங்கல்ல, அது எட்டாம் இடம். வாரிசு வேலை, அப்பாவுக்கு அப்புறம் மகனுக்கு வாரிசு வேலை வர்றது எட்டாம் இடம். ஒரு ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால்
எட்டு ரெண்டு காம்பினேஷன் இருந்தால் வாரிசு வேலை உண்டு. அவங்க அப்பா இறந்துட்டாருங்க, பையன் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அவங்க அப்பா வேலை கிடைச்சிருமா? பையன் ஜேத்துல எட்டு ரெண்டு கனெக்ட் இருக்கு, பையன் வேலை அப்பா வேலை கிடைக்கும். இதை சொல்றதுக்கு இந்த பாவகம் வேணும். பாவகம் இல்லைன்னா தோத்து போயிடணும். 12 கட்டம் 12 பாவகம் இல்லைன்னு நீங்க தோத்து போயிடும். இதுக்காக நான் 15 ஆண்டு காலம் உழைச்சிக்கிட்டே இருக்கேங்க. கடுமையான உழை. நம்ம இன்டர்வியூக்கு வர்றது கார்ல பயணம் பண்ணி வர்றதுக்கு 8 மணி நேரம், 6 மணி நேரம் குருமார்களோட ஆடியோவை மட்டுமே கேட்டோம். இந்த 6 மணி நேரம் எனக்கு உணவே அந்த எங்கள் குருமார்கள் பேசின அந்த சப்ஜெக்ட் தான். நான் அந்த 1 மணி நேரம் கூட அந்த வேஸ்ட் பண்ணுறேன். 4 சப்ஜெக்ட் கிடைக்கும், மக்களுக்கு சொல்ல பயன்படும், கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும். அந்த 8ஆம் இடத்துக்கு அவ்வளோ வலிமை. இப்போ 8ஆம் இடம் பலம் பெற்றுச்சுன்னு வைங்க, உங்கள் குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க சொத்துக்கள், அவங்க பதவி, அவங்க வீடு, வாகனம் 8ஆம் இடம் வலுத்தா தான் உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கும். நம்ம கொடுத்துட்டு போகிற சொத்துக்கள் அவங்க குழந்தைகளுக்கு 8ஆம் இடம் வலுப்பட்டால் தான் கிடைக்கும். ஓகே, இல்லைன்னா தந்தையார் சொத்து சம்பாரித்து கொடுக்க முடியும். இத்தனையெல்லாம் இருக்கேங்க. இது துர்ஸ்தானம். எப்போ துர்ஸ்தானமாக மாறும்னா ஒரே வரி தான், என்னைக்கு பேராசைப்படுறீங்களோ எல்லாமே துர்ஸ்தானம். 8ஆம் இடம் பேராசை. 8ஆம் இடம் என்பது பிரம்மாண்டம். ஒருத்தர் ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றால் அல்லது பார்த்து கொண்டால் அல்லது நட்சத்திரம் சாரம் வாங்கினால் அவர் பிரம்மாண்டமான வீட்டை கட்டுவார். சுக்கரனோடு 8ஆம் அதிபதி சேர்ந்தாலும், சுக்கரனோடு 8ஆம் அதிபதியோடு செவ்வாய் சேர்ந்தாலும், சூரியனோடு 8ஆம் அதிபதி சேர்ந்தாலும், சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலும் அவர் கோட்டை போல் வீடு கட்டுவார். அவங்க வீட்டில் 2 வாசல் இருக்கும். அப்படி போய் அப்படி வர்றதுக்கு 1 வாசல் இருக்கும், இப்படி வந்து இப்படி போகிறதுக்கு 1 வாசல் இருக்கும். 8-4 கனெக்ஷன். இப்படிப்பட்ட 8ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றால் இதெல்லாம் ப்ளஸ். எங்கே மைனஸாக மாறும்? இவங்க எப்போவெல்லாம் பேராசைப்படுறாங்களோ, எப்போவெல்லாம் புதையல் மாதிரி ஆசைப்படுறாங்களோ அன்னைக்கெல்லாம் இது காலி பண்ணிடும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக அமையணும்னு விதி இருக்குது. நீங்கள் கையில் 20 லட்ச ரூபாய் வச்சுட்டு வீடு ஸ்டார்ட் பண்ணாலும் 1 கோடி ரூபாயில் தான் உங்களை முடிக்க வைக்கும். கடனை வாங்குறீங்களோ, லோனை போடுறீங்களோ, இல்லை அப்பா ஏதாவது ஒரு இடத்த விற்று கொடுக்குறாரோ, அதெல்லாம் தெரியாது. வீடு பிரம்மாண்டமாக தான் அமையும். அப்பார்ட்மெண்ட்ஸு 8ஆம் இடம் தான். ஹைட்டாக குடியிருக்கிறாங்களே, டவர் 8ஆம் இடம். இந்த காரகத்துவங்களை ஞாபகம் வச்சுக்கணுமே. இங்கே இதை பேசுகிறோமே இப்போ, நிச்சயமாக மெமரியில் இல்லாமல் எப்படி பேசுறது? அதுக்கு தானே அடிப்படை வகுப்பு. நீங்கள் அடிப்படை வகுப்பே அதுக்கு தான் எடுக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேட்குறீங்க, நம்ம நேர்ல வந்து ஜாதகம் எடுத்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு 8ஆம் இடம் பலப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உதாரணம் சொல்லுங்கள். உதாரணங்கய்யா, ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடம்ங்கிறது 8ஆம் அதிபதி 8லேயே பலம் பெறுவது ஆயுள் கெட்டி. அது விதிவிலக்கு. 8இல் சனி இருப்பது ஆயுள் பலம். 8க்குடையவர் 6ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ இருப்பது, 6ஆம் அதிபதியோடு 12ஆம் அதிபதியோடு சேர்வது, மறைவது, இதெல்லாம் விபரீத ராஜ்யம். விபரீத ராஜயோகம். ராஜயோகம் 8ஆம் அதிபதி திரிகோணங்களில் இருப்பது, 5, 9 இந்த இடங்கள் இருப்பது. இவங்கெல்லாம் 5, 9, 8 கனெக்ட் ஆச்சுன்னு வைங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் உழைச்சி ஜெயிச்சு மேலே வந்துடுவாங்க. 8ஆம் அதிபதி கேந்திரங்களில் இருந்தால் ஏதேனும் அறுவை சிகிச்சை உண்டு, தொழில் நஷ்டம் உண்டு, வீண் விரயத்தை கொடுக்கும். 8ஆம் இடம் பொதுவாகவே பலம் குறையணும், ஒன்று மறையணும் இல்லை நீசமாயிடணும். இப்போ ரிஷப லக்னத்துக்கு 8க்குடையவர் குரு, அவர் மறையணும் இல்லை நீசமாயிடணும். இப்படி இருந்தால் அவங்களுக்கு விபரீத ராஜயோகம், இல்லைன்னா விபரீத ராஜயோகம் இல்லை. 8ஆம் இடம் மாதிரி ஒரு அற்புதமான பொக்கிஷம் எதுவுமே இல்லைங்க. 8ஆம் இடம் வழுக்கலைன்னா நம்ம உயிரோடவே இருக்க முடியாது. 8ஆம் இடம் பலம் இழந்துருச்சுன்னு வைங்க, போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு பவர் 8ஆம் இடத்துக்கு. 8ஆம் இடம் பலம் பெற்றால் மனைவி வருமானம் செய்யும், 7க்கு 2. அப்போ இதை வச்சே நேரில் புரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப சிம்பிளான விஷயம். மனைவி வருமானம் வருதுன்னா அப்போ 8ஆம் இடம் உங்களுக்கு பலப்பட்டுருக்கு. பலப்பட்டிருந்தா மனைவி வருமானம் பார்க்கும். இல்லை, நீங்கள் பார்க்குற வருமானத்துக்கு, உங்கள் மூலியமாக உழைக்கிற வருமானத்துக்கு உங்கள் மனைவி உதவி செய்வாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வராது. நிச்சயம். ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு ஒருத்தர், அவங்களும் பார்த்துக்குவாரு, அவங்க வீட்டுக்காரமாவும் பார்த்துக்கிறாங்கன்னா அது 8ஆம் இடம் பலப்பட்டு. 8ஆம் இடம் பலப்பட்டுருந்தா அவங்க மனைவி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணிட்டு கணக்கு வழக்காவது எழுதிட்டு இருப்பாங்க சார், இல்லைன்னா அவங்க அக்கௌண்ட் மூலியமாக டிரான்சாக்ஷனாவது நடந்துச்சு. சூப்பர் சார், இது ஈஸியாக புரிஞ்சிடும் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம 8ஆம் இடம் பேசுகிறப்ப ஜோதிட தகவல் அவங்களுக்கு போகிறப்போ நேரில் குழம்புவாங்க, இது எப்படி நான் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இது ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் 8ஆம் இடம்ங்கிறது சார், ஆதரவற்றோர் இல்லை,
ஆதரவு இல்லாமல் இருப்பாங்க. அந்த இல்லம் வந்து எட்டாம் இடம் தான். இந்த எட்டாம் இடம் திசை நடத்துது, எட்டிலிருந்து ஒரு கிரக திசை நடத்துது, எட்டு குடையவரே திசை நடத்துகிறார்னா இந்த மாதிரி இல்லங்களுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்களை செய்யலாம். அன்னதானம் கொடுக்கலாம், உடை எடுத்து கொடுக்கலாம், இதெல்லாம் சூப்பராக வேலை செய்யும். எட்டாம் இடம்ங்கிறது அமாவாசை. பிருத்திங்கரா தேவி கோயிலில் நிகும்பலா யாகம் நடக்கும் இல்லைங்களா, அது எட்டாம் இடம். உங்களுக்கு எட்டாம் அதிபதி தசா புத்தி நடந்தாலே நிகும்பலா யாகத்துக்கு போயிடலாம். போகும்போது சூப்பராக வேலை செய்யும். அப்புறம் வாகனம் சிம்பிளாக வாங்க மாட்டாங்க, எட்டு பலமாயிடுச்சுன்னா. இந்த எட்டு பேர் போகிற காரு, 8 சீட்டர், 7 சீட்டர், லெதர் சீட், லக்ஸுரி வாகனங்கள், உயர்ந்த வாகனங்கள், போனாலே கம்பீரமாக இருக்கிற வாகனங்கள் பூரா இவங்க வாங்கும். எட்டாம் இடம் எப்பயாவது லைஃப்பில் வாங்கி தான் வாங்க, இல்லை வாங்க முடியலன்னா ஆசையாவது இருக்கு, இந்த எந்த இதை வாங்காமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு ஆசையாவது அது மேலே மோகமாக இருப்பாங்க. அந்த எட்டாம் இடத்துக்கு வந்து அவ்வளோ பவர். இப்போ எட்டாம் இடம் பலம் பெற்றால், எட்டாம் இடம் வலுத்துச்சுன்னா உங்கள் தந்தையாருக்கு கடைசி காலம் நிம்மதியான வாழ்க்கை. கடைசி காலம் நிம்மதியான வாழ்க்கை. எட்டாம் இடம் பலம் பெற்றால் தாயார் பெயரில் சொத்துக்கள் உண்டு, அம்மா சொத்துக்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கடைசிக்கு ஒரு செயினாவது கொடுத்துட்டு தான் போகும் அந்த அம்மா, இல்லாமல் வாழவே முடியாது. எவ்வளோ விஷயத்தை சொல்லுது பாருங்க. எட்டாம் இடம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இந்த எட்டாம் இடம் பலம் பெற்றவங்க பாருங்க, குலதெய்வத்துக்கு பில்டிங்க்கு காசு கொடுக்குறேன், அன்னதானத்துக்கு பணம் கொடுக்குறேன், குலதெய்வத்துக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னு எண்ணம் வந்தால் எட்டு வலுத்து ஜாதகத்தில். இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸு. எட்டாம் இடத்தோட மைனஸ்னா ஆக்சிடெண்ட்டு, சர்ஜரி, செயற்கையை ஏதாவது வைக்கிறது, ஸ்டண்டு, பல்லு கூட, பல்லு ஆர்டிஃபிஷியலாக வைக்கிறது, சிலருக்கு கண்ணு கூட ஒன்று நல்லா தெரியும் ஒன்று ஆர்டிஃபிஷியலாக வச்சுருப்பாங்க, இதெல்லாம் எட்டாம் இடம். அப்போ செவ்வாய் சனி ராகு காம்பினேஷன் இருந்து எட்டாம் இடத்துல பாவிகள் தொடர்பு கொண்டால் அவர் சர்ஜரியை சந்திப்பார், சந்திக்காமல் போக முடியாது, சர்ஜரி சந்திச்சு ஆகும். எட்டாம் இடம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கண்டென்ட் அவமானம். எட்டாம் இடம் தான் அவமானம். இப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு எட்டில் ஒரு கிரக தசை நடத்துது, எட்டு கூட ஒரு தசை நடக்குது, கோச்சாரமும் சரியில்லைன்னா அந்த குழந்தை அவமானத்தை சந்திக்கும். இப்போ அப்போ தான் சுய ஒழுக்கத்தை அதிகமாக கற்றுக் கொடுக்குற மாதிரியான இடங்களில் கொண்டு போய் குழந்தையை சேர்க்கணும். சிலருக்கெல்லாம் சொல்லுவேன், கோ எஜுகேஷனில் விடாதீங்க, லவ் வந்துடும், சிரமப்படுற மாதிரி ஆயிரும், 16 வயசு, எட்டு குடையவன் திசை வேற நடக்குது, பார்த்து இருங்க அப்படின்னா, கரெக்ட் சாமி, இப்போவே அரசல் புரசலாக அந்த மாதிரி வருது, நாங்கள் ஸ்கூலை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எட்டாம் இடத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்குது இல்லையா. இவர்கள் எட்டாம் இடம் எங்கே அதிகமாக பலி கொடுப்பாங்களா, ஆடு இந்த மாதிரி, அந்த மாதிரி பலி கொடுக்குற காவல் தெய்வ வழிபாடு இவங்களுக்கு வெற்றி. இவங்களை பலி கொடுக்க சொல்லலை, அந்த மாதிரியான இடங்களுக்கு போனால் வெற்றி. எட்டாம் இடத்துல பிரளைய காலேஸ்வரர், பிரளைய காலேஸ்வரர் பெண்ணாடம் விருதாச்சலத்துக்கு பக்கத்தில், அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். வராகமூர்த்தி வழிபாடு, அவர் தான் பூமிக்குள்ளேருந்து வெளியில் வந்தது. இதை விட சூப்பர் அன்னை வாராகி வழிபாடு, சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு. இதெல்லாம் பண்ணால் எட்டாம் இடத்தின் தாக்கத்தை குறைத்து மனநிறைவான வாழ்க்கை இந்த நேயர்கள் வாழ முடியும் என்பதை சொல்லி இந்த எட்டாம் பாவத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி. உண்மையா? ஏன்னா நிறைய பேர் பயந்து போயிருக்கு இந்த எட்டாம் பாவத்தை வச்சுதான். இப்போ எட்டாம் பாவத்தில் உள்ள வழக்கம் இருக்குது, அவங்களே எடுத்து எளிமையாக பார்த்துக்க முடியும், எட்டாம் பாவத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் போய் ஜாதகத்தை கேட்குறேன்னா கூட அதுக்கு தான் நான் சொல்லுவேன், அடிப்படையை நல்லா தெரிஞ்சுட்டு போய் கேளுங்க. கண்டிப்பாக ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்குறப்ப அவங்க சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் எட்டாம் பாவம் உங்களுக்கு வளர்க்கலன்னு சொன்னால், இல்லை உங்கள் ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்களே, அப்போ எட்டாம் பாவம் வளர்த்துருச்சுன்னு சொல்லி நம்ம உறவுகள் புரிஞ்சிடும் இல்லையா? கண்டிப்பாக. அதுக்காக தான் இதை கேட்டால் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவ்வளோ பொறுமையாக, அவ்வளோ வழக்கமாக, அழகாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. சுகமே சொல்லுங்கள். நன்றி ஐயா.